தமிழ் குடமுழுக்கு என்றவுடன் திமுக ஆதரித்தது, ஒரு வகையில் அதிமுகவும் ஆதரித்தது, எல்லா கட்சியும் ஆதரித்தது. ஏன்? மணியரசன் சொன்னதற்காகவா? இல்லை. தஞ்சை பெரிய கோயில் அமைப்பில் உரிமை அமைப்பு குழுவில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள், அமைப்பு தலைவர்கள், தோழர்கள், அவர்களுடைய குரலுக்காகவா? இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு கருத்து உருவாக்கத்துக்கு பயன்பட்ட கருவி. தமிழ் மக்களிடம், தமிழரிடம், தமிழச்சியிடம் உள்ளீடாக உள்மனத்தில் இருக்கின்ற இன உணர்ச்சி, மொழி உணர்ச்சி ததும்பி வழிந்தது, கிளர்ந்து எழுந்தது, எல்லார் கருத்துமாக இருந்தது. இதை புரிந்து கொண்டார்கள் ஆட்சியாளர்கள், இதை புரிந்து கொண்டார்கள் முன்னாள் ஆட்சியாளர்கள். எனவே தமிழ் பக்கம் நிற்போம் என்று முடிவு செய்தார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று அந்த காலத்தில் அண்ணா சொன்னார். மக்கள் விருப்பம், தமிழர்களுடைய விருப்பம் இப்படி இருக்கிறது, அதோடு சேர்ந்து பயணிப்போம் என்று இவரெல்லாம் வந்தார்கள். இவரெல்லாம் நான் குற்றம் சொல்லவில்லை. ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், 1000வது ஆண்டு விழாவை கலைஞர் நடத்தினார். பல தடவை ஆட்சியில் இருந்தது அதிமுக. ஏன் தமிழில் கொண்டு வரவில்லை? ஏன் கொண்டு வரவில்லை? புதிதாக ஆட்சிக்கு வந்தார்களா? அல்லது ஆட்சி கட்டிலேயே பார்க்காத கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? மக்களிடம் எழுச்சி இல்லை, மார்க்கெட் இல்லை, தமிழுக்கு மார்க்கெட் இல்லை. ஏன் தமிழ்நாடு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். இப்பொழுது தமிழுக்கு மார்க்கெட் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் மொழிக்கு, தமிழ் இன உரிமைக்கு, தமிழ் இன பற்றுக்கு ஒரு அரசியல் சந்தையில் மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த மக்களிடம் அந்த உணர்வோடு ஒன்றாக நிற்போம், வாக்குகளை சேகரிப்போம் என்று அவர்கள் சிந்தித்திருப்பார்கள். அவர்கள் சிந்திக்கவில்லை என்றால் கூட பீகாரில் இருந்து வந்திருக்கக்கூடிய கிஷோர், அவர் பேரு பிரசாந்த் கிஷோர், அறிவுரை வழங்கியிருப்பார். மோடிக்கும் அறிவுரை வழங்குவார், நிதிஷுக்கும் அறிவுரை வழங்குவார், ஜெகனுக்கும் அறிவுரை வழங்குவார், ஸ்டாலினுக்கும் அறிவுரை வழங்குவார். மக்கள் வாக்கை எப்படி பெறுவது என்பதை ஒரு கம்பெனி நடத்தி, ஒரு கம்பெனி முடிவு செய்கிறது. ஐயா, ஜனநாயகம், ஜனநாயகம், மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு எல்லாம், மக்கள் தீர்ப்பு எல்லாம் வாங்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையை உருவாக்கியது நம்ம போன்ற அமைப்புகள். இங்கே தோழர்கள் சொன்னார்கள், இந்த காவேரியில் நமக்கு எவ்வளவோ குறைந்த தண்ணி வந்து விட்டது, 177 புள்ளி இருந்தது, அதையும் குறைத்து விட்டார்கள். ஆனால் நாம் மட்டும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்து முன்பாக 19 நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்தவில்லை என்றால், 2018 தானே, காத்திருப்பு போராட்டம் நடத்தவில்லை என்றால் இது வந்திருக்காது. 2018 நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே தாக்கல் செய்துவிட்டார் அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி, காவேரி தீர்ப்பாயத்தை கலைத்துவிட்டு காவேரி தீர்ப்பை செல்லாது என்று சொல்லிவிட்டு இன்னும் சில தீர்ப்பாயங்களை கலைத்துவிட்டு புதிதாக அனைத்து இந்தியாவுக்கும் ஒரே ஒரு ஒற்றை தீர்ப்பாயம் போடுவது, அதிலே புதிதாக காவேரி வழக்கு உட்பட ஒரு 8 வழக்குகளை சேர்ப்பது என்ற ஒரு மசோதாவை, சட்ட திருத்தத்தை உமாபாரதி தயாரித்து மேஜையிலே வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிவிட்டார்கள். அப்பொழுதுதான் நாம் இருந்தோம், ஒற்றை தீர்ப்பாய திட்டத்தை கைவிடு, காவேரி தீர்ப்பாயத்தை கலைக்காதே என்பதை முதன்மை கோரிக்கையாகி காத்திருப்பு போராட்டம் காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் நடத்தினோம். இரவு பகலாக அங்கேயே காத்திருந்தோம். எல்லா கட்சிகளும் வந்து ஆதரித்தார்கள், எல்லா கட்சியும் வந்து ஆதரித்தார்கள், எல்லா கட்சியும் வந்தது, எல்லா மக்களும் வந்தார்கள், எல்லா விவசாய சங்கங்களும் வந்தது. ஆட்சியாளர்கள் பார்த்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நேரத்தில் மக்களுடைய கருத்து இப்படி இருக்கிறது, எனவே அந்த ஒற்றை தீர்ப்பாயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு விட வேண்டாம், வாக்கெடுப்புக்கு விட வேண்டாம், கிடப்பில் போடுவோம் என்று போட்டது, போட வைத்தார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவினர் எல்லாம் சேர்ந்து விவாதத்துக்கு தாக்கல் நிகழ்ச்சி நேரிலே சேர்க்கப்பட்ட அந்த மசோதா கிடப்பிலே போடப்பட்டது, விவாதத்துக்கு எடுக்காமல் கிடப்பிலே போடப்பட்டது. அப்பொழுது மட்டும் அது நிறைவேற்றப்பட்டு நம்முடைய தீர்ப்பாயம் கலைக்கப்பட்டிருந்தால் இந்த 172 TMC தண்ணியும் நமக்கு கிடைச்சிருக்காது. இது என்ன, ஒரு பெரிய ஆட்சியில் இருந்து நாம் சாதித்ததா? இது எல்லா மக்களுக்கும் தேவையான அந்த கோரிக்கை, அந்த லட்சியத்தை முன்னெடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து, பக்குவமாக ஒருங்கிணைத்து ஒரு போராட்டத்தை நடத்தி அது அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கக்கூடிய வீச்சை பெற்ற போது ஆட்சியாளர்களும் தயங்கினார்கள், தாமதித்தார்கள்.
இப்பொழுது அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். ஒற்றை தீர்ப்பாயம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் காவேரி தப்பித்துக் கொண்டது. இந்த 177 டிஎம்சி நமக்கு கிடைத்திருக்காது நண்பர்களே, பெரியவர்களே. இது என்ன, நம்ம பெரிய நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை வைத்தா சாதித்தோம்? நீதிக்கு ஆற்றல் உண்டு, உண்மைக்கு உயிர் உண்டு, மக்களை திரட்டினால் அது நடைபெறும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். போராண்டு மே மாதம் 3ஆம் தேதி என்று நினைக்கிறேன், பொன்மலையிலே போராட்டம், தேர்தல் நடந்தது. தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிவுகள் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய காலம். போராட்டத்தை அறிவித்தோம். ரயில்வேயிலே பழகுனர் வேலைக்கு, ஆக்ட் அப்ரண்டிஸ் வேலைக்கு, மற்ற வேலைகளுக்கு எல்லாம் வெளிமாநிலத்தொழில் எடுக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கில். ஒரு 105 பேர் தான் தமிழர்கள், 95 பேர் வெளிமாநிலம். செய்திகள் வெளியானது. பொன்மலை ரயில் நிலையத்தினுடைய தொழிற்சாலை இருக்கிறது, ரயில்வே தொழிற்சாலை, அதை முற்றுகையிடுவோம், மறிப்போம் என்று அறிவித்து பதில் போராட்டம் நடத்தினோம். எல்லாரும் ஆதரித்தார்கள். இப்பொழுது எப்படி குடமுழுக்க எல்லாரும் ஆதரித்தார்களோ, அதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது, முரசொலியிலே ஆதரித்து தலையங்கம் திட்டினார்கள். நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கட்சியிலும் ஆதரித்தது. அடுத்தது திருந்தவே இல்லை, ரயில்வே திருந்தவில்லை. ஒரு டிசம்பர் மாதம், கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே மனித சுவர் போராட்டம் நடத்தியது தமிழ் தேசிய பேரியக்கம். மனித சுவர், வெளிமாநிலத்திலிருந்து வடக்கே இருந்து வருகின்றவர்களை வணக்கம் சொல்லி திரும்பி போ, உள்ளே நுழையாதே, எங்கள் தமிழுடைய வேலைகளை பறிக்காதே, எங்கள் பிள்ளைகள் வயிற்றில் அடிக்காதே, எங்கள் பிள்ளைகள் சோற்றிலே மண்ணை அள்ளி போடாதே என்று அந்த முழக்கங்கள் எழுப்பி போராட்டம் மனித சுவர் சென்னை சென்ட்ரல் நிலையத்தில். நாம் வன்முறையற்று போராடுவோம், எதை அறிவிக்கிறோமோ அதைத்தான் செய்வோம். கிடுக்கிலே போய் திடீர் என்று கிசுகிசு போராட்டங்களை நடத்த மாட்டோம் என்பதை தெரிந்து கொண்டதால் காவல்துறை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு முன்பாக எங்களை அனுமதித்தது. அந்த முதன்மை கட்டிடத்துக்கு வாசல்லேயே நாங்கள் நிறுத்தி நின்றோம். எல்லாம் வருகிறார்கள், பேருந்துகள் உள்ளே வந்து போகின்றன, நகர பேருந்துகள். ஓட்டுநரும் கண்டக்டரும் ஓடி வந்து துண்டறிக்கையை வாங்கி கொண்டு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். பயணிகள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இதற்கு இவ்வளவு வீச்சு இருக்கிறது என்றவுடன் இப்பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா? தென்னக ரயில்வே, சதர்ன் ரயில்வே சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது ஒரு வேலைக்கு போன மாதம். அந்த வேலைக்கு விண்ணப்பம் போடுபவர்கள் தென்னக ரயில்வே சதர்ன் ரயில்வேனுடைய ஜூரிஸ்டிக்ஷன், எந்தெந்த மாநிலங்களில் அதனுடைய செயல்பாடு இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் மட்டும்தான் விண்ணப்பம் போடணும். சதர்ன் ரயில்வேக்கு உட்பட்ட எந்தெந்த பகுதி, சென்னை இருக்கிறது, கர்நாடகத்தில் கேரளாவில் சிறு பகுதி இருக்கிறது, இந்த மாதிரி சில பகுதிகள் மட்டும்தான், முழுக்க தமிழ்நாடு இருக்கிறது. இந்த தென்னக ரயில்வேயினுடைய ஆளுகைக்கு நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாநிலங்களில் உள்ளவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும், மற்றவர்கள் விண்ணப்பிக்க கூடாது என்று போட்டிருக்கிறானே. இந்த சாதனை யார் செய்தது? நாங்கள் இது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி தனியே சாதிக்கவில்லை. மக்கள் கருத்து இது. காடு காய்ந்திருக்கிறது, ஒரு தீக்குச்சியை போட்டால் அது பற்றிக் கொள்கிறது. அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க, அந்த மக்களுடன் நிற்க சரியான இயக்கம் இல்லை. தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்கிறது, எல்லாரும் ஆதரிக்கிறார்கள். தென்னக ரயில்வே சுற்றறிக்கை போட்டிருக்கிறதா இல்லையா? இதை சாதித்தோமா இல்லையா? இப்படி எத்தனையோ சொல்லலாம். ஏதோ ஒரு வைகிரி பலவற்றையெல்லாம் சொன்னார். நான் இதெல்லாம் சொல்வது எங்களுடைய சாதனையை காட்டுவதற்காக அல்ல. நம்பிக்கையை கொள்ளுங்கள் நண்பர்களே, இளைஞர்களே, இளம் தமிழர்களே, தமிழச்சிகளே, நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏதோ இமயமலை புரட்டப் போகிறோம், அதுக்கு தயாராகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய மக்கள் நம்மை ஆதரிப்பார்கள், ஆதரிக்க வேண்டும். நாம் நடத்துவது ஜனநாயக போராட்டம், ஆயுத போராட்டம் அல்ல. இந்த ஜனநாயக போராட்டத்தில் எந்த தியாகம் செய்ய வேண்டுமானாலும் செய்வோம், அதில் பின்வாங்க கூடாது. என்ன தியாகம்னா செய்வோம். ஜனநாயக போராட்டம் தான் நடத்தினார்கள் தூத்துக்குடியிலே, 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். துப்பாக்கி தொடர்ந்த மறுநாள் போய் பார்த்தோம் நாங்கள் தூத்துக்குடியிலே.
பதினெட்டு வயசு புள்ள மாணவி ஸ்னோலின் முழக்கம் போட்ட பெண்ணு அதுக்காக வாயிலே சுட்டு கொண்டுறான். இந்த பொண்ணுக்கு வாய்க்குள்ள கொண்டு போய் செத்த பிள்ள. அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க யாருக்கும் சொல்ல முடியல. தமிழ்நாடே உங்களுக்காக அழுதம்மா, நீ அழுதாதீங்கம்மான்னு அந்த அம்மாள்கிட்ட சொன்னோம். சரிப்பா, அதனால என் செல்லத்தை கொடுக்க போறீங்களா, என் பொண்ணை கொடுக்க போறீங்களா? அந்த அம்மா கேட்டுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட தாய்மாரும் என் மகள் உடலை வாங்க மாட்டேன், ஸ்டெர்லைட் ஆலையை மூடி முத்திரையிட்டு அறிவித்தால்தான் வாங்குவேன் என்று அறிவித்தாளா இல்லையா? அவள் தமிழச்சி. 13 பேர் குடும்பமும் கணவனை இழந்த பெண்கள், பிள்ளையை இழந்த வீடுகள், மனைவி இழந்த கணவன், அத்தனை பேரும் அந்த பிணங்களை, அந்த உடல்களை நாங்கள் வாங்க மாட்டோம். துப்பாக்கி சூட்டிலே பலியானவர்கள் சாதாரணமாக போனவர்கள், ஆயுதம் எடுத்து போனவர்கள் இல்லை, துப்பாக்கி சூட்டை ஏந்துவோம் என்று நினைத்து போனவர்கள் இல்லை, அவர்களை சுட்டுக் கொன்றார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை மூடி ஆணையிட்டு அந்த ஆணையை எங்களிடம் அரசு ஆணையை காட்டினால்தான் நாங்கள் உடல்களை வாங்குவோம் என்று சொல்லி உறுதியாக சொல்லி எடப்பாடி அரசு, நான் தொலைக்காட்சியில் தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன எடப்பாடி அரசு தனி ஸ்பெஷல் ஜிஓ வெளியிட்டு அங்கே ஆலையிலே கொண்டு போய் ஒட்டி முத்திரையிட்டு அந்த மக்களிடம் காட்டி அதிகாரிகளை விட்டு காட்டச் செய்து அதன் பிறகு உடல்களை வாங்க செய்தார்கள். இழப்பு, ஆனால் மக்கள் வெற்றி பெற்றார்கள். இன்று வரை ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியவில்லை. வேதாந்தாவின் மடியிலே மோடி உட்கார்ந்திருக்கிறார், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேதாந்தாவின் மடியிலே மோடி உட்கார்ந்திருக்கிறார், மோகன் பகவத் உட்கார்ந்திருக்கிறார். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சி, தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு டெல்லிக்கு அஞ்சி நடுங்கி எடப்பாடி அரசு திறக்க கூடாது, திறந்தால் நம்முடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து விடும் என்று முடிவுக்கு வந்தாரா இல்லையா? அதை உருவாக்கியது யார்? அங்கே நடத்திய போராடிய மக்கள். எந்த கட்சி அதுக்கு உரிமை நாட முடியும்? நாங்கள் போகிறோம் 2 மே 22 என்று நினைக்கிறேன், அது மறுநாள் போகிறோம். மே 21 22 மறுநாள் போகிறோம். எங்கள் காரை உள்ளே விடவில்லை. இந்த பிள்ளைகள் அங்க ஸ்னோலின், அது வந்து அவங்க இருக்கிற தெருவுக்கு போறோம். பசங்கள்லாம் மறிக்கிறாங்க. ஏன்ப்பா மறிக்கிறீங்க? அரசியல் வகை வரக்கூடாதுங்கிறான். என் தம்பி, எங்க கட்சி கொடி கூட ஒண்ணு இல்லையாப்பா, நீ எப்படா கண்டிய? அரசியல் வகை தான் போடுறாங்க, எந்த கட்சிக்காரும் வரக்கூடாது, நாங்க பொதுவா தான் போராடுறோம். அப்புறம் சொன்னோம், இந்த மாதிரி நீங்க அமைப்பு பொதுவான அமைப்பா, தேர்தலோட நிக்கிறது இல்ல, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருங்க, போடாமல் இருங்க, உங்கள் விருப்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்புறம் அந்த பையங்க விட்டாங்க. அப்படிப்பட்ட இயக்கங்கள், அப்படிப்பட்ட மக்கள் அமைப்பு, அதற்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அதை இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த பாதையில் அங்கே என்றால் நாம் நம்முடைய பாதையில் ஒருங்கிணைய வேண்டும். அன்றாடம் பார்க்கிறோம் ஏறுதழுதல் தினந்தோறும். அது அதிமுக ஆட்சியில நல்லா திறந்து விட்டாங்க, எல்லா இடத்துலையும் மாட்டு வேடிக்கை நல்லா நடக்கட்டும், எல்லா இடத்துலையும் நடக்குது, நடக்கட்டும். எப்படி வந்தது? கலைஞர் கருணாநிதி மசோதா நிறைவேற்றினார். ஏறுதழுதல் ஜல்லிக்கட்டு மாட்டு வேடிக்கை, நம்ம பக்கம் மாட்டு வேடிக்கை கொண்டு வர முடியல. வலுமிக்க தலைவர் கலைஞர், வலிமிக்க தலைவி ஜெயலலிதா, அந்தம்மையார் மசோதா நிறைவேற்றினார்கள், கொண்டு வர முடியவில்லை. மெரினாவிலே மக்கள் கூடினார்கள், கொஞ்சம் இளைஞர்கள் ஆரம்பித்தார்கள், பெரியவர்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தார்கள். மெரினாவிலே 500,000 பேர் குடிந்தார்கள். மெரினாவில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க, தஞ்சாவூர் உள்பட, கோயம்புத்தூர் உள்பட, ஈரோடு உள்பட, எல்லா இடங்களிலும் மக்கள் கூடி விடிய விடிய காத்திருந்தார்கள். போராட்டம் நடந்தது. அதில் தான் ஒரு முழக்கத்தை வெளியிட்டார்கள், தமிழண்டா. 6 நடந்தது அந்த போராட்டம். மசோதா போய் ஓபிஎஸ் அரசு உடனடியாக டெல்லிக்கு போய் குடியரசுத் தலைவர் கையெழுத்தை வாங்கி அதிகாரிகளை விட்டு காட்டச் சொல்லி கலையுங்கள் என்றார்கள். வந்ததா இல்லையா? எந்த பெரிய கட்சி, எந்த பெரிய சட்டம் இதை நிறைவேற்றியது? எனவே முதல்ல இந்த தியாக எண்ணத்தோடு நாம் ஒன்று சேர வேண்டும், போராட வேண்டும். நாம் போராட முய போராடினால் நம்முடைய இயக்கத்து, நம்முடைய கொள்கைகளுக்கு, லட்சியங்களுக்கு, நம்முடைய தற்காப்புக்கு, நம்முடைய மொழி, இனம், நாடு நலங்காக்க நாம் போராடினால் வெற்றி பெற முடியும். கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி பெறுவோம்.
முழு வெற்றி அப்புறம் வரட்டும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நான் வெற்றி பெற போகிறேன் என்றெல்லாம் சும்மா இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஒவ்வொரு கட்டத்தில் நாம் வெற்றி பெறுவோம். கடைசியில் தமிழ் தேச இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைக்கவும் போராடலாம். அது குற்றம் இல்லை, குற்றம் இல்லை. எங்களுக்கு ஒரு தேசம் வேணும். எங்களுடைய நாங்கள் தேசம் வைத்த ஆண்டவர்கள், தேசமே இல்லாதவர்கள். ஊபி காரனுக்கு என்ன தேசம் இருக்கு? நான் குறைய சொல்லல, போய் கேளுங்க. உத்தரப்பிரதேசம் ஏன் வடக்கு மண்டலங்கிறது ஒரு இனத்தினுடைய தாயகமா? அது பேராது மராட்டியனுக்கு மகாராஷ்டிரா என்ற பெயரில் இருக்கிறது, வங்காளிக்கு பங்களா என்ற பெயரிலே மாநிலம் இருக்கிறது, தெலுங்குகளுக்கு ஆந்திரா என்ற பெயரில் இருக்கிறது, குஜராத்திகளுக்கு குஜராத் என்ற பெயரில் இருக்கிறது, தமிழர்களுக்கு தமிழ்நாடு என்ற பெயரில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசக்காரனுக்கு என்ன தாயக பெயர் என்ன? இனப்பெயர் என்ன? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஊப்பியில் இருக்கீங்கள உத்தரப்பிரதேசக்காரன், 20 கோடி பேர் இருக்கீங்க, உங்க இனப்பெயர் என்னப்பா? நாங்க தமிழங்கிறோம், இன்னும் சில பேர் கன்னடங்கிறான், மலையாளிங்கிறான், மராத்திங்கிறான், குஜராத்திங்கிறான். உனக்கு என்ன பேர், என்ன பேரு? உன் தாயகத்துக்கு பேர் என்ன? எங்களுக்கு தமிழ்நாடு தாயகம், 5000-10000 ஆண்டு கூட எங்கள் தாயகம். உனக்கு எது தாயகம்? எதுவுமே இல்லாதவர்கள், எதுவுமே இல்லாமல் உங்களை ஆக்கியது ஆரியம், பிராமணம், அந்த சமஸ்கிருதம். அந்த மொழியெல்லாம் வளர்ச்சி அடையாமல் சீர்குலைத்தது சமஸ்கிருதம். அவங்கெல்லாம் மொழி இருக்கு, போஜ்புரி இருக்கு, மைத்தில் இருக்கு, அவதி இருக்கு, கல்யாணி என்று இருக்கிறது, பல மொழிகள் இருக்கின்றன. வீட்டிலே அதைத்தான் இன்றைக்கும் பேசுகிறார்கள். இந்த சமஸ்கிருதமும் இந்தியும் வந்து ஒரு தேசிய இனம் உருவாகாமல் வடநாட்டை சீரழித்தது. அதை போல தமிழ்நாட்டை மாற்ற நினைக்கிறார்கள்.